ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். விகடன் வாசகர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். எனது பெயர் சதாசிவம். எனது தந்தையார் பெயர் பழனிசாமி கவுண்டர், தாயார் நாச்சாயம்மாள். நான் பிறந்த ஊர் காடப்பநல்லூர் கிராமம், பவானி தாலுகாவை சேர்ந்தது, ஈரோடு மாவட்டம். தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியில் உள்ள ஏரியாவிலிருந்து நான் வளர்ந்தவன். 2019 செப்டம்பர் மாதத்திலிருந்து முழு நேர விவசாயியாக மாறியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், 2014 ஏப்ரலில் இந்தியாவுடைய தலைமை நீதிபதியாக ஓய்வு பெற்று அதே வருடம் 2014 செப்டம்பர் 5ஆம் தேதி கேரள மாநில ஆளுநராக பதவியேற்றேன். அங்கு 5 ஆண்டுகள் இருந்து 2021 செப்டம்பர் மாதம் என்னுடைய சொந்த கிராமத்திற்கு வந்தேன். நான் வந்ததற்கு அப்புறம் என்னுடைய பூமிகளை நானே நேரடியாக பார்த்து கொள்கிறேன். எனக்கு 2 மகன்கள். மூத்த மகன் அமெரிக்காவில் வேலையில் இருந்துவிட்டு தற்சமயம் கோவை மாநகரில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் மாருதி டீலராக பணியாற்றுகிறார். 2வது மகன் சென்னையில் இப்போ ஹோட்டல் தொழில் சம்பந்தமாக படித்துவிட்டு தற்போது ஈரோடில் குடியிருந்து என்னுடைய பேரக்குழந்தையை படித்து வைத்து கொண்டிருக்கிறார். அதனால் என்னுடைய விவசாய பூமிகள் அனைத்தும் சுமார் 30 ஏக்கர் நான் பார்த்தாக வேண்டும். அதற்காக நான் வேறு எங்கேயும் சென்னைக்கோ டெல்லிக்கோ நான் குடி போகவில்லை. சென்னையில் சொந்த வீடு இருக்கிறது. இருந்தாலும் கிராமத்தில் உள்ள விவசாய பூமிகளை நன்கு பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வந்து தென்னை மரங்கள், பாக்கு, கரும்பு, வாழை இவைகளை பயிர் செய்து விவசாயம் செய்து வருகிறேன். இப்போது நான் நின்று கொண்டிருக்கிற இந்த பூமியில், இந்த தோட்டத்தில் சுமார் 300 தென்னை மரங்கள் உள்ளன. இது சுமார் 4 ஆண்டுகள் ஆகிறது. இப்பொழுது இளநீ, தேங்காய் காய்க்க ஆரம்பித்து விட்டது. இப்போ தென்னை மரத்துக்கு பாசனம் எப்படிங்க, வாய்க்கா பாசனம் பண்ணுங்க? சொட்டுனா இல்லை, எல்லாமே தென்னை மரத்துக்கு வந்து என்னோட தோட்டத்தில் வந்து மொத்தம் 4 கிணறு இருக்கிறது. இப்போ இந்த தோட்டத்தில் நான் நின்று கொண்டிருக்கும் தோட்டத்தில் ஒரு 7.5 HP மோட்டார், எலக்ட்ரிக் மோட்டார் உள்ளது, கிணறு உள்ளது. எல்லா தென்னை மரங்களுக்கும் ட்ரிப் இரிகேஷன் மீன்ஸ் அங்கேயே ஒரு பைப் இருக்கும், அதை ஆன் பண்ணோம்னா அந்த தென்னை மரத்தை சுற்றியும் பாஞ்சிரும். மற்ற இடங்களுக்கு ஸ்ப்ரிங்க்ளர் போட்டிருக்கேன். இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ப்ரிங்க்ளர் இருக்குது. அது இப்படி இப்படி சுற்றி தண்ணியை தெளிச்சுக்கும். அந்த இது வந்து நவீன முறைப்படி. ஒரு பட்டனை அமைத்தினால், ஒரு கேட்வாலை திருவினால் 2 ஏக்கர் ஒரு 2 மணி நேரத்தில் பாஞ்சிடும். நம்ம அதிகம் லேபரை நம்பி இருக்க வேண்டியதில்லை, நம்மளே கூட இந்த வேலையை செய்ய முடியும். அதற்காக இந்த யுக்திகளை, விஞ்ஞான யுக்திகளை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். இதனால் செலவு அதிகமானாலும் வேலை பளு குறைகிறது. முடிந்தவரை இந்த தென்னை மரங்களுக்கு இயற்கை உரை, மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம் இந்த மாதிரி உரங்கள் தான் நான் பயன்படுத்துகிறேன். எவ்வளோ இடைவெளி வச்சுருக்கீங்க தென்னங்கன்னு? 27 அடி ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் நடுவில், 27க்கு 27. நாங்கள் 27 வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு இன்னொரு 6 மாதம் கழித்து இந்த தென்னை மரத்துக்கு நடுவில் பாக்கு, ஏரிக்கா நட்டு என்று சொல்வார்கள், பாக்கு 2 வருஷம் வைக்கலான் இருக்கும், ஊடு பயிரா. அது வந்து ஒரு 4-5 வருஷம் கழித்து பலன் தர ஆரம்பிக்கும். நான் அமர்ந்திருக்கும் தோட்டத்திற்கு பெயர் பள்ளத்துக்காடு என்று சொல்லுவார்கள். பெரிய பள்ளமாக போய் கொண்டிருந்தது. அதை நான் நீதிபதியாக, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது அதற்கு வேலை செய்து இந்த பள்ளத்தை 2 பக்கம் சுவர் எழுப்பி தண்ணியை வந்து காவேரிக்கு போகிற மாதிரி அதை ஒதுக்கி வச்சுருக்கோம். இதனுடைய விஸ்தீர்ணம், இந்த தோட்டத்தினுடைய விஸ்தீர்ணம் 10 ஏக்கர். 10 ஏக்கருமே முழுசாக கரும்பு தான் பயிர் செய்கிறோம். கரும்பு வந்து எங்களுக்கு என்ன ஒரு வசதினா, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு பொள்ளாச்சி ஐயா மகாலிங்கம் அவர்களுடைய, அவர்கள் ஆரம்பித்த
சக்தி சர்க்கரை ஆலை இங்கேருந்து ஆப்பக்கூடலுங்கிற இடத்துல இருக்குது, சுமார் 25 கிலோமீட்டர் இருக்கும். அவங்க தான் இந்த கரும்பை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. வருஷம் ஒரு தடவை வந்து அவங்க வெட்டி எடுத்து போயிடுவாங்க. லாபகரம்னு சொல்ல முடியாது, பட் கரும்பு போகிறதுனால என்ன ஒரு ஒரு அனுகூலம்னா, முதல் வருஷம்தான் நிறைய செலவு பண்ணும். அதுக்கப்புறம் நாம் அதை நல்லா பராமரித்து உரம் போட்டோம்னா 4 வருஷத்துக்கு தொடர்ந்து கரும்பு வெட்டலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் உள்ளது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், தெற்கு பக்கம் உள்ளதெல்லாம் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஃபேக்ட்ரிக்கு வெட்டணும். அதனால் இந்த பிளாட்டை பொறுத்து வரலும் 2 கிணறு இருக்குது, 2 கிணறுலையுமே மின்சார பம்ப் செட் இருக்குது, பூரா கரும்பு தான் போட்டிருக்கோம். நின்று கொண்டு இருக்கும் தோட்டத்திற்கு பெயர் குறவன் தோட்டம் என்று சொல்லுவோம். மொத்த விஸ்தீர்ணம் 10 ஏக்கர். இதில் 650 தென்னங்கன்றுகள் 3 வருடங்களுக்கு முன்னால் நட்டேன். இந்த தென்னங்கன்றுகள் எல்லாம் கேரளாவில் உள்ள காசர்கோடு என்ற இடத்தில் மத்திய அரசாங்கத்தின் சென்ட்ரல் கோகனட் ரிசர்ச் ஸ்டேஷன் என்று உள்ளது காசர்கோட்டில். அங்கிருந்து ஒரு கன்று 450 ரூபாய் விலைக்கு வாங்கி இங்கே கொண்டு வந்து இதில் 650 மரங்கள் இந்த தோட்டத்தில் இப்பொழுது நடவு செய்துள்ளோம். இது நடவு செய்து 3 வருடம் 6 மாதம் ஆகிறது. சில மரங்கள் காய்க்க ஆரம்பித்து விட்டன. நான் நின்று கொண்டிருக்கும் தோட்டத்திற்கு பெயர் சீனு தோட்டம் என்று சொல்லுவோம். இது எனது மூத்த மகன் சீனிவாசனுக்காக வாங்கியது. இந்த பூமியினுடைய விஸ்தீர்ணம் மொத்தம் 4 ஏக்கர். ஒரு கிணறு பம்ப் செட் உள்ளது, 5 HP பம்ப் செட் உள்ளது. இந்த தோட்டத்தில் 7 வருடங்களுக்கு முன்பு 200 தென்னை மரங்கள் நட்டோம். இந்த தென்னை மரங்கள் எல்லாம் மதுரையில் உள்ள டிஜே ஃபார்ம் என்ற ஒரு கம்பெனி கொடுத்த தென்னை கன்றுகளை இங்கே நட்டோம். இப்போது 7 வருடம் ஆகி தேங்காய் இளநீர் ரெண்டுமே நாங்கள் போடுகிறோம். 2 வருடங்களுக்கு முன்பு இந்த தென்னை மரத்தினுடைய இடைவெளியில், இதுவும் 27க்கு 27 என்ற இடைவெளி தூரத்தில் தென்னை நட்டிருக்கிறோம். இந்த இடைவெளியில் 7 அடிக்கு ஒரு பாக்கு செடி, பாக்கு என்றால் ஏரிக்காய் நட்டிருக்கிறோம். இதுவும் இன்டர்மங்களா என்ற ஒரு ஹைபிரிட், 5 வருடத்திலேயே காப்புக்கு வந்துவிடும். இப்பொழுது 2 வருடம் முடிந்தது, இன்னும் அனதர் ஒரு 2 அல்லது 3 வருடத்தில் இதிலிருந்து பாக்கு எதிர்பார்க்கலாம். இந்த விவசாயத்திற்காக இந்த மினி டிராக்டர் அதனுடைய ட்ரெய்லர், அதுக்கு விவசாயத்துக்கு வேணுங்கிற 3 உபகரணங்கள், டில்லர் கலப்பைன்னு சொல்லுவோம் தமிழில், ரொட்டவேட்டர், அதுவும் ஒரு உழுவுற மிஷின் தான். அது இல்லாமல் ஒரு நான் தனியாக ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய தென்னை வச்சுருக்கிறதுனால காஞ்சு போய் பூமியில் விழுற அந்த தென்னை மட்டையை அதில் போட்டு அரைச்சி தூளாக பண்ணி காட்டுக்கே உரமாக போட்டோம். நான் வந்ததற்கப்புறம் முடிந்தவரை அதை நவீனப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கு. எனக்கு மொத்தம் 5 கிணறு 5 பம்ப் செட் உள்ளது, நான் எந்த மின்சார கட்டணமும் கட்ட வேண்டியதில்லை. அதேபோல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிலவரி கிடையாது, சுமார் 1 ரூபாய் அல்லது 2 ரூபாய் தான். அந்த காலத்திலெல்லாம் நிலவரி நிறைய கட்டணும், 1 ஏக்கருக்கு 500 இருந்து 1000 ரூபாய்க்கு மேலே வரும். இப்போ அப்படி இல்லை, அதுவும் ஒரு பெரிய பாரம் இல்லை. அப்படி இருந்தும் விவசாயத்தில் எங்களுக்கு பெரிய லாபம் இல்லை. அதற்கு காரணம் வாங்குபவர்கள் விவசாயிகளிடம் சரியான விலை கொடுப்பதில்லை. அதே சமயம் அந்த விவசாய பொருட்களை வாங்கி சாப்பிடுபவர்களுக்கு அதிக விலைக்கு விற்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். இப்போ நான் 7 வருடங்களுக்கு முன்னால் வைத்த தென்னை மரங்கள் இப்பொழுது காப்புக்கு வந்துவிட்டது. ஒரு தேங்காய் 8 ரூபாய்க்கு தான் இங்கிருந்து வாங்கிக்கிறார்கள். இதே ஈரோட்டிலேயோ கோவையிலேயோ சென்னையிலேயோ ஒரு தேங்காய் விலை 25 இருந்து 30 ரூபாய்க்கு மேலே இருக்கும். விவசாயிக்கு அதை வளர்த்தி செலவு செய்து அதை காப்பாற்றுவனுக்கு 8 ரூபாய் தான், வாங்கி சாப்பிடக்கூடிய கன்சியூமருக்கும் அது விலை அதிகம். அந்த நடுவில் இருக்கிற மிடில்மென், வியாபாரிகள் தரகர்கள், அவர்கள் ஒரு சிறு
முதலில் சிறு உதவிகள் செய்து ஆட்களை வைத்து அதை வெட்டி எடுத்து கொண்டு மார்க்கெட்டில் கொடுக்குறம்போது அவங்களுக்கு விவசாயி விட அதிக லாபம் கிடைக்கிறது. அதனால் வந்து ஒவ்வொரு தாலுக்கா அல்லது மாவட்டத்திலையும் அரசாங்கமே, மத்திய அல்லது மாநில அரசாங்கமே சில பொருட்களை வாங்கி தேவையானவர்களுக்கு சரியான நிலை விலையை ஃபிக்ஸ் பண்ணி அதை கொடுக்கும்போது போத் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர், உற்பத்தியாளர் விவசாயி அதை வாங்கி சாப்பிடுவர்கள் கன்சியூமர் ரெண்டு பேருக்கும் பயன்பெறும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மற்றபடி எனக்கு வந்து இங்கே எந்த கஷ்டமும் இல்லை. நான் ஏற்கனவே கூறியபடி இலவச மின்சாரம் காவேரி பக்கத்தில் ஓடுவதால் எனக்கு கிணற்றில் நன்கு தண்ணீர் கிடைக்கிறது. நான் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற பொழுதே ஒரு பெரிய லோன் எடுத்து வீடையும் நல்ல முறையாக கட்டிவிட்டேன். அதனால் இங்கே தங்கி நான் ஒரு இயற்கையான ஒரு காற்றோட்டத்துடன் நானும் எனது மனைவியும் உதவி செய்வர்களுக்கு ரெண்டு ஒரு ஆட்களை வைத்து கொண்டு நான் செய்து வருகிறேன். ஓரளவு விவசாயம் எனக்கு பரவாயில்லை என்று தான் தோன்றுகிறது. பட் இப்பொழுதுள்ள வேலைவாய்ப்பு மற்றதெல்லாம் பார்க்கும் பொழுது லாபகரமாக இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். அதுக்கு வந்து மாற்று வழி என்று பார்த்தால் அரசாங்கம் வந்து விலை, அரசாங்கம் ஒவ்வொரு தாலுக்கா அல்லது மாவட்ட லெவலில் குடோன்கள் அதை வாங்கி சேமிக்கக்கூடிய ஏர் கண்டிஷன் வசதியோடு சேமிக்கக்கூடிய அந்த பொருட்கள் அழுகாமல் கெடாமல் இருக்கிற மாதிரி ஒரு நியாயமான விலைக்கு வாங்கி அதை சேமித்து எந்த இடத்துக்கு அது தேவையாக இருக்கிறதோ அங்கே அனுப்பும்போது விவசாயிக்கும் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் ஒரே விலை இருக்கும். அதே மாதிரி இப்போ சப்சிடி நிறைய கொடுக்குறாங்க மத்திய அரசு பிரதம மந்திரியுடைய பெயர்களில் நிறைய திட்டங்கள் இருக்கிறது. நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் நிறைய உதவி செய்கிறார்கள். இன்னும் அவங்களுக்கு விவசாயிகளுக்கு கட்டுவழி ஆகக்கூடிய விலை கிடைப்பதில்லை. ரெண்டாவது இந்த வேலை செய்வதற்கு உண்டான ஆட்கள் கிடைப்பதில்லை. என்றால் மகாத்மா காந்தி இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சில இடங்களில் அந்த ஆட்களை விவசாய வேலைக்கு தருவதாக சொல்கிறார்கள். எனக்கு இன்னும் அதை பற்றி சரியாக தெரியவில்லை. அந்த நபர்களை விவசாய வேலைக்கு அனுப்பினால் உதவியாக இருக்கும் அப்படி என்று நான் நம்புகிறேன். சிறு டிராக்டர்கள், மருந்து அடிக்கிற மிஷின்கள், இதுக்கு எல்லாமே இன்னும் கொஞ்சம் விலை குறைஞ்சதுன்னா அவையவே வாங்கி வச்சுக்கலாம். இப்போ என் மாதிரி எல்லாரும் வாங்கி வைக்க முடியாது, வாடகைக்கு தான் எடுக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி உதவி செய்துட்ருக்காங்க மத்திய மாநில அரசுகள். எனக்கு தெரியும் என்னென்ன திட்டங்கள் இருக்குது என்று தெரியும். அதெல்லாம் இன்று இன்னும் சரியாக போய் விவசாயிகளிடம் சேரவில்லை என்று தான் நான் கூறுவேன். அதை நான் சமீபத்தில் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு நமது பாரத பிரதமர் அவர்களை நேரில் பார்த்தபோது நான் சொன்னேன், ஐயா உங்களுடைய திட்டங்கள் நல்ல திட்டங்கள், ஆனால் அதை விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டும், வாட் ஷால் ஐ டூ, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், அந்தந்த மொழியில் தமிழ், மலையாளம், கன்னடம், இந்தி அந்த மாதிரி வெறும் ஆங்கிலத்தில் மட்டுமில்லாமல் அந்தந்த மொழியில் ஒரு 10-20 பக்கத்துக்குள் பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம அதிகாரிகள் போய் கொடுத்து விட்டு வந்தாரெல்லாம் உங்கள் திட்டத்தினுடைய அந்த திட்டத்தை எப்படி, உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, அது எப்படி ஒரு பயிர் பாதுகாப்பு செய்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறது அதில் கண்டிஷன் இருக்குது, அது தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி செய்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ நிறைய நான் செய்திகளில் பார்க்குறேன் விளம்பரம் கொடுக்குறாங்க, ஆனால் இந்த மாதிரி இன்னும் புக்லெட்டாக வரல. அதே மாதிரி மாநில அரசாங்கமும் நிறைய உதவி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன், மின்சாரத்துக்கு இலவச மின்சாரம், அதே மாதிரி இந்த கூட்டுறவு சொசைட்டிலேருந்து நிறைய லோன் கொடுக்குறாங்க. இப்போ என்ன எங்கள் குடும்பத்திலேயே எங்கள் 2 பேர் லோன் வாங்கியிருக்கிறோம் சொசைட்டியிலேருந்து, வட்டி இல்லா கடன், அதாவது வட்டி கட்ட வேண்டியதில்லை, ஒன்றே ஒன்று அந்த குறிப்பிட்ட தேதியில் அந்த பணத்தை 1 லட்சம் 1.5 லட்சம் வரலாம் கொடுக்குறாங்க, திரும்ப கட்டணும். இதெல்லாம் ஒரு உதவி தான் விவசாயத்து. இறுதியாக நான் இந்த இப்போ நடைபெறும் இந்த இன்டர்வியூவில் வந்து என்னுடைய நீதிமன்றத்தில் நான் கொடுத்த தீர்ப்பை பற்றி இங்கே நான் பேச விரும்பவில்லை. அதிலெல்லாம் பேசும் பொழுது நேரம் பத்தாது. ஆனால் விவசாயத்துக்கு வந்திருக்கிற நான் பெருமையாக சொல்லுவேன், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பில் இருந்துவிட்டு இன்று மத்திய அரசனுடைய தலைநகரான டெல்லியிலேயோ மாநில அரசனுடைய தலைநகரான சென்னையிலேயோ குடியிருக்காமல் கிராமத்தில் வந்து விவசாயத்தை செய்யக்கூடியவன் நான் ஒருவன்தான் என்று பெருமையாக கூற முடியும். விவசாயம்
நல்ல தொழில், விவசாயி நன்றாக இருந்தால்தான் மற்றவர்கள் வயிறார உண்ண முடியும். அதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இரண்டு அரசாங்கம் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் புதிய திட்டங்களை போட்டு அவர்களுக்கு இன்னும் உதவி செய்து மேல் மேலும் கொண்டு வர வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.